எழுக தமிழ் 2019 பிரகடனம். அன்பான தமிழ் மக்களே, இன்று நாம் முன்னெப்போதும் இல்லாதவாறு சிங்கள பேரினவாதத்தின் திட்டமிடப்பட்ட ஆக்கிரமிப்புக்குள் சிக்குண்டு கிடக்கின்றோம். தமிழ் மண் சிதைவுற்றுள்ளது. தமிழரின் குடித்தொகை வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. வடக்கிலிருந்து கிழக்கு பிரித்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. தோற்கடிக்கப்பட்ட மக்கள் என்ற மனநிலையுடன் எமது தாயகம் தேர்தல் அரசியல் சகதிக்குள் மூழ்கியுள்ளது. நம்பிக்கையற்ற நடப்பினங்களாய் ஈழத்தமிழ் மக்கள் அரசியல் பாலைவனத்தில் தள்ளப்பட்டுள்ளனர். 2015 இனப்பிரச்சினைக்கான ஓர் தீர்வாகவும் சர்வதேச சமூகம் நம்புவது போல நிலைமாறு கால நீதிக்காகவும் தமிழ் மக்கள் மத்தியில் நல்லாட்சி என அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு தமிழ் மக்கள் வழங்கிய ஆதரவானது கடந்த அக்டோபர் மாதம் ஆட்சி குழப்பத்தோடு வளமை போல் தோல்வியில் முடிவுற்றது. சிங்கள பௌத்த மேலாதிக்க ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வரும் தமிழ் தேசமானது பல்வேறுபட்ட நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் சந்தித்த பொழுதும் தனது அடிப்படையான கூட்டுரிமைகளில் எப்போதுமே உறுதியாக இருந்து வருகின்றது. இவ்வாறான ஒரு சூழலில் இன்றைய எழுக தமிழ் 2019 தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் பொதுமக்கள், அமைப்புகள், புலம்பெயர் சமூகம், நட்புறவு சக்திகள் மற்றும் அரசியல் கட்சிகள் என அனைத்து தரப்பினரதும் பங்கு பெற்றலுடன் தமிழ் தேசிய எழுச்சியாக எழுந்து நிற்கின்றது. இப்பேரெழுச்சியானது நம்பிக்கை இழந்த மக்களின் தன்னெழுச்சியான போராட்டங்களின் ஒன்றுபட்ட எழுச்சியாகவும் பல்வேறு நாடுகளில் உலகத் தமிழர்கள் முன்னெடுக்கும் ஒருமைப்பாட்டு எழுச்சிகளின் திரட்சியாகவும் தென்னிலங்கைக்கும் இலங்கை தீவின் மீது கரிசனை கொண்டிருக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் ஒரு வலுவான செய்தியை சொல்லி நிற்கின்றது. இலங்கை தமிழினம் இன்று மிக மோசமான ஒரு சூழலை எதிர்கொண்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் படுகொலைகளை நிகழ்த்திய அகந்தையோடு சிங்கள பௌத்த விரிவாக்கமானது முன்னெப்போதும் இல்லாத அளவில் முன்னெடுக்கப்படுகின்றது. இராணுவ நிலைகளை அதிகரித்தல், அதனைச் சுற்றி பௌத்த விகாரைகளையும் சிங்கள குடியேற்றங்களையும் நிறுவுதல் உட்பட எமது வழிபாட்டு தலங்கள் மற்றும் பண்பாட்டு மையங்களை இல்லாமலாக்கும் செயற்பாடுகள், வன பரிபாலன திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், கடல் நீரியல் திணைக்களம், கனிமவியல் திணைக்களம், கமத்தொழில் திணைக்களம், உல்லாச பயணத்துறை, மகாவெளி அபிவிருத்தி அதிகார சபை போன்றவற்றின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு சர்வதேச சமூகம் வெளிப்பார்வையில் கண்டுகொள்ள முடியாத நுட்பமான வழிமுறைகளை கையாண்டு எமது வாழ்வியல் பொருளாதார பண்பாட்டு அடையாளங்களை சிதைத்து வருவதுடன் தமிழ் மக்களின் வளங்களையும் ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றது. கன்னியாவில், தென்னமரவாடியில், பழைய செம்மலையில், வெடுக்கு நாரிமலையில், நாவட்குழியில் என தமிழர்கள் நிலமங்கும் தீவிரப்படுத்தப்படும் ஆக்கிரமிப்புகள் கட்டமைக்கப்பட்ட சிங்கள பேரினவாதத்தின் தமிழ் மக்கள் மீதான தொடர்ச்சியான இனவழிப்பு நிகழ்ச்சி நிரலை உறுதி செய்து நிற்கின்றது. தமிழ் மக்கள் தமக்கு இழைக்கப்பட்டு வரும் அநீதிகளுக்கான நீதியையும் அவை மீள நிகழாமைக்கான உறுதிப்பாட்டையும் வேண்டி சர்வதேசத்தின் முன்னிலையில் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை தமிழ் மக்களை திருப்திப்படுத்தாத தீர்மானங்களை தமிழ் மக்களின் பலமான எதிர்ப்பின் மத்தியிலும் முன்வைத்து அதனை நடைமுறைப்படுத்த கோரி இலங்கை அரசாங்கத்திற்கு 2 தடவைகளாக 4 ஆண்டுகால அவகாசத்தை வழங்கியிருந்தும் அதனை கிஞ்சித்தும் மதிக்காத இலங்கை அரசு மாறாக சர்வதேச சமூகத்திற்கே சவால் விடும் வகையில் போர் குற்றவாளிகளையே மிக உயர் பதவிகளுக்கு நியமித்து வருகின்றது. இதன் உச்சமாக அண்மையில் நடந்த இராணுவ தளபதியின் நியமனத்தை காணலாம். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள் என பெயர் குறிப்பிடப்பட்டு ஆதாரங்களோடு இலங்கை இராணுவத்தினர் குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டிருக்கின்ற போதும் இன்று வரை ஒருவர் கூட கைது செய்யப்படவோ விசாரணை செய்யப்படவோ இல்லை என்பதிலிருந்து இலங்கையின் உள்நாட்டு பொறிமுறை மீது நாம் நம்பிக்கை கொள்ள முடியாது என்பது தெளிவாகிறது. இந்நிலையில்தான் எமக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணையை கோரி நிற்கின்றோம். இலங்கை தீவின் சிங்கள பௌத்த அரச கட்டமைப்பு பொறுப்பு கூற தயாரில்லை. எனவே பன்னாட்டு விசாரணையை தவிர வேறு வழியில்லை. இதனை சர்வதேச சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யுத்தம் முடிவுக்கு வந்து 10 ஆண்டு காலத்தின் பின்னரும்
அரசியல் கைதிகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. பயங்கரவாத தடைச்சட்டம் உள்ளவரை அரசியல் கைதிகளுக்கு நீதி கிடைக்கப் போவதும் இல்லை. பயங்கரவாத தடைச்சட்டத்தை ஒரு கருவியாக கையாண்டு தமிழ் சிவில் எதிர்ப்புகளை தன்னெழுச்சியான மக்கள் போராட்டங்களை அரசு அச்சுறுத்தி வருகின்றது. இது இன்று யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் கைது வரை சென்றிருக்கின்றது. அரசியல் கைதிகள் விவகாரத்தில் எமது மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை தீவில் தமிழ் மக்கள் இரண்டாந்தர பிரஜைகளாக நடத்தப்படுகின்றார்கள் என்பதற்கு போர் முடிந்து 10 ஆண்டுகள் கடந்தும் தமிழ் அரசியல் கைதிகள் தமது விடுதலைக்காக காத்திருப்பது வெளிப்படையான எடுத்துக்காட்டாகும். ஜேவிபி கிளர்ச்சியின் பின்னர் அவர்களுடைய போராளிகள் எதுவித நிபந்தனைகளுக்கும் அப்பால் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார்கள். மாறாக தமிழிளைஞர்கள் போர் முடிந்து 10 ஆண்டுகள் கடந்தும் நீதியான விசாரணைகள் ஏதுமின்றி சந்தேகத்தின் பேரில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் அனைவரும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். அவ்வாறு விடுதலை செய்யப்படும் போதுதான் இலங்கை அரசானது நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் பற்றி பேச முடியும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் போராட்டம் 900 நாட்களை கடந்துவிட்டது. அதற்கான தீர்வு எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. பதிலாக அப்போராட்டங்களை நீர்த்து போகச் செய்யும் நோக்குடன் அரசாங்கம் காணாமல் போனோர் அலுவலகங்கள் என்னும் போர்வையில் அலுவலகங்களை திறந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதம் 6000 ரூபாய் தருவதாக கூறுகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் தமது சொந்தங்களுக்காக நீதி கேட்டு போராடுகிறார்களே தவிர நிவாரணங்களுக்காக அல்ல. குறிப்பாக வட்டுவாகல் மற்றும் ஓமந்தை சோதனை சாவடிகளில் தமது உறவுகளை இராணுவத்திடம் கையளித்த பெற்றோரும் வாழ்க்கை துணைகளும் சகோதரர்களும் உறவினர்களும் இன்றும் கண்கண்ட சாட்சிகளாக இருக்க அவர்களுடைய சாட்சிகளின் அடிப்படையில் உண்மைகளை கண்டறிந்து இப்பிரச்சினைக்கு நீதியான தீர்வினை வழங்குவதற்கு மறுத்து வருகின்ற இலங்கை அரசாங்கம் தற்போது காணாமல் போனோர் அலுவலகங்களை திறந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் சர்வதேச சமூகத்தினையும் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. இலங்கை அரசானது இராணுவ மயமாக்கலின் ஊடாக தமிழ் சமூகத்தினை பிளவுபடுத்தி சமூக உறவு முறைகளை சிதைத்து தமிழர் கூட்டாக ஜனநாயக ரீதியில் அணி திரள்வதற்கு எதிராக திட்டமிட்டு தடைகளை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்தும் மக்களது காணிகளை சுவீகரித்து வைத்திருப்பதன் மூலம் உல்லாச விடுதிகள், விவசாய பண்ணைகள், இதர வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பறிப்பதுடன் தொடர்ந்தும் பொது சேவை நிர்வாக விடயங்களிலும் தலையீடு செய்து வருகிறது. படை தரப்பினரின் ஒத்துழைப்புடன் தென்னிலங்கை மீனவர்களால் எமது பிரதேச கடல் வளங்கள் அபகரிக்கப்படுகின்றன. தென்னிலங்கை மீனவர்கள் வடகிழக்கு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைவதுடன் வாடிகளை அமைத்து தமிழ் மீனவர்களது வாழ்வாதாரங்களை ஆக்கிரமிப்பதன் மூலம் எமது மீனவர்கள் சொந்த இடங்களிலிருந்து வெளியேற வேண்டிய சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. மேலும் தென்னிலங்கை மீனவர்கள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் ஊடாக எமது கடல் வளம் சிதைக்கப்படுகிறது. இவையாவும் அரச பாதுகாப்பு தரப்பினரின் ஊக்குவிப்புடன் முன்னெடுக்கப்படுகிறது. வடக்கில் சில துறைமுக அபிவிருத்தி திட்ட முன்னெடுப்புகள் தமிழருக்கான அபிவிருத்திகளாக காட்டப்பட்டாலும் அது உண்மையில் தென்னிலங்கை மீனவர்களுக்கான பாதுகாப்பான தரிப்பிடங்களுக்காகவே அமைக்கப்படுகின்றன. அங்கு தென்னிலங்கை மீனவர்களின் அதிக பிரசன்னமும் அவர்களுக்கான படைத்தரப்பினரின் ஒத்துழைப்பும் தமிழ் மீனவர்களின் தொழிலை பாதிப்பதுடன் தமிழர் தாம் சொந்த வாழ்விடங்களிலேயே தாழ்வு நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இடம்பெயர்ந்த மக்கள் அவர்களது பாரம்பரிய வாழ்விடங்களில் குடியமர முடியாத நிலை இன்னமும் தொடர்கிறது. வடகிழக்கு தமிழர் தாயக பகுதியிலே தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளுக்கு பூர்ண அனுசரணையும் பாதுகாப்பையும் வழங்குவதனூடாக இலங்கை இராணுவம் தமிழர்களின் இருப்பினை மலினப்படுத்துகின்றது. இந்நிலையிலேயே இம்மக்கள் தாமாகவே பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். கேப்பாப்பிலவு காணி விடுவிப்பு போராட்டம், கிழக்கிலும் வடக்கிலும் முன்னெடுக்கப்படும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டம், தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலைக்கான போராட்டம், நீராவியடி பிள்ளையார் கோவில் போராட்டம், கன்னியா வெண்ணூருட்டு போராட்டம், கல்முனை வடக்கு உபபிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவதற்கான போராட்டம் என தமது அன்றாட கோரிக்கைகள் தொடக்கம் அரசியல் விடயங்களையும் முன்வைத்து போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றனர். இவ்வாறு இன்று மக்கள் தலைமையேற்றிருக்கும் தமிழ் தேசிய அரசியலை மேலும் வலுவாக்கி இருக்கக்கூடிய சர்வதேச நிலைமைகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி ஸ்ரீலங்கா அரசின் அப்பட்டமான இனவழிப்பு நடவடிக்கைகளை பற்றி பேசவும் அதனை எதிர்க்கவும் தடுக்கவும்
போர்க்குற்றங்கள் மற்றும் தமிழ் இன அழிப்பு மீதான சர்வதேச விசாரணையை அழுத்தவுமாக நாம் மீண்டும் மீண்டும் தேசமாய் திரட்சி பெற வேண்டியுள்ளது. மேலும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பு என்பது அவர்களை சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் அமைந்தாலே ஒழிய வேறு இல்லை என்பதை தொடர்ச்சியான வரலாறும் தொடரும் நிலைமைகளும் மீண்டும் மீண்டும் இடித்துரைத்து நிற்கின்றன. அந்த வகையில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கான எந்த தீர்வு திட்ட முயற்சியும் தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டத்தில் வலியுறுத்தப்பட்டவாறு பிரிக்கப்பட முடியாத வடக்கு கிழக்கு தாயகத்தில் தமிழ் தேசமும் அதனுடைய இறைமையும் அங்கீகரிக்கப்பட்டு சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான சமஷ்டி தீர்வாகவே அமைய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை சர்வதேச சமூகத்திற்கும் சிங்கள அரசியல் தலைவர்களுக்கும் தமிழ் மக்கள் பேரவை வலியுறுத்தி கூற விரும்புகின்றது. தற்போது அரசியலமைப்பு சபையினால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் புதிய அரசியல் ஜாப்பிற்கான இடைக்கால அறிக்கையானது உள்ளார்ந்த ரீதியில் 13 திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் ஒற்றையாட்சி முறையையும் சிங்கள பௌத்த மேலாதிக்க நிலையையும் மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு யோசனையாகும். அதனை தமிழ் மக்களாகிய நாம் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம் என்பதை எமது எழுச்சி பேரலையின் மூலம் சிங்கள தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் உரத்தி சொல்லுவோம். இந்த வகையிலேயே மக்கள் முன்னின்று நடாத்தும் போராட்டங்களின் கோரிக்கைகளும் தமிழ் மக்களது அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் மக்கள் பேரவையினது தீர்வு திட்ட யோசனைகளும் இவ்வெழுகதமிழ் பேரெழுச்சியின் பிரகடனங்களாக நிமிர்ந்து நிற்கின்றன. இலங்கை அரசே, சிங்கள பௌத்த மயமாக்கலை உடனடியாக நிறுத்து. பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்கு. தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் நீதியான தீர்ப்பை முன்வை. வடக்கு கிழக்கில் இராணுவ மயமாக்கலை நிறுத்து. இடம்பெயர்ந்த அனைவரையும் அவர்களது பாரம்பரிய இடங்களில் மீளக்குடியமர்த்து. சர்வதேசமே, இலங்கையில் தமிழர் மீதான இனவழிப்பு விசாரணையை நடத்து. எமது மக்களின் தொடர் போராட்டங்களையும் எழுச்சிகளையும் நமது தேசத்தின் பலமாக மாற்றுவது தொடர்பாக நாம் காத்திரமான யோசனைகளை முன்வைத்து செயற்பட வேண்டியுள்ளது. அந்த வகையில் இவ் எழுக தமிழ் பரப்புரையின் போது நாம் சந்தித்த மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் உடனான உரையாடல்களின் போது அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை உள்வாங்குவதோடு தொடர்ந்தும் எமக்கான ஒரு வலுவான மக்கள் இயக்கத்தின் அவசியத்தில் அதற்கான காத்திரமான செயற்திட்டங்களை முன்வைத்து எமது தேசிய அரசியலை முன்னகர்த்த மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்புவோம் என உறுதி போடுவோமாக. தமிழ் தேசிய அரசியல் அடிப்படைகள் பேரம் பேச முடியாதவை. அவ்வாறே அதனை தாங்கி நிற்கும் தமிழ் தேசத்தின் திரட்சியான எழுக தமிழும் என்றுமே பேரம் பேச முடியாதவை. எழுக தமிழ்.